இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மண்புழு உரம். மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்காக நம்ம வந்து மண்புழு தொட்டி தயார் பண்ணி அதில் வந்து எருவு நிறைய உள்ள கொட்டி சூடு ஏறாமல் வந்து தண்ணி பிடிச்சி இப்போ வந்து மேலே வந்து தண்ணி பிடிச்சிட்டு மேலே வந்து மட்டமாக ஆக்கி அது மேலே வந்து சாணம் தெளித்து இப்போ நீங்கள் வந்து புதுசாக வந்து மண்புழு விட போகிறோம். அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது பாருங்கள், இதுதான் வந்து மண்புழு. இதை தெரிந்து பாருங்கள், இதை தான் நம்ம இந்த தொட்டியில் விட போகிறோம். இது வந்து என்ன ஆகும்னா, இந்த மாதிரி தொட்டியில் இது இந்த தொட்டியில் விடும்போது இது அப்படியே வந்து உள்ளே போய் இப்போது நம்ம அதே அந்த மண்புழுங்க அப்படியே இந்த தொட்டி உள்ளே போய் ஈரம் தொடர்ச்சியாக இருந்துக்கினே இருக்கணும். இப்போ எப்படி நம்ம வந்து மாடு வந்து புல்லை சாப்பிட்டு அது வந்து உள்ளே போய் நமக்கு வந்து சாணியாக வெளியே வரும்போது சத்தாக இருக்குதோ அதே மாதிரி அந்த சாணியை இந்த மண்புழு சாப்பிட்டு அதை எச்சம் வெளியே வரும்போது இதோட ஒரு சாணியோட மாட்டு சாணத்தை விட ஒரு 4 மடங்கு 5 மடங்கு சத்தாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதால் தான் வந்து இப்போ நம்ம வந்து மண்புழு தொட்டி ஆரம்பித்து மண்புழு வளர்க்குறோம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இது என்னன்னா, இது அப்படியே உள்ளே போயிடும். இந்த மண்புழு அப்படியே உள்ளே போய் நம்ம அப்படியே வந்து இந்த எருவு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக துண்டுக்குனே வெளியே அந்த ஜீரகம் மாதிரி அதனுடைய எச்சத்தை தள்ளிக்கினே இருக்கும். நம்ம மேலே வந்து நெல் பெறாயிற மாதிரி அப்படியே கும்பலாக தள்ளி தள்ளி வாரிக்க வேண்டியதுதான். இதுதான் மண்புழு தொட்டி மண்புழு தயாரிப்பு முறை. இதை வேணும்னா நம்ம இந்த மண்புழு சளிச்சு எடுத்தோம் அப்படின்னா இதுலேருந்து வந்து நமக்கு முட்டை கிடைக்கும். இதை அப்படியே நம்ம வந்து வேறு தொட்டிக்கு போட்டோம் அப்படின்னா அதில் வந்து மண்புழு உற்பத்தி ஆகிடும். அதை நம்ம தொடச்சா அப்படியே அது நம்ம வேறு ஒரு தொட்டிக்கு இடப்பெயர்ச்சி செஞ்சுக்கலாம். இதான் மண்புழு தொட்டி, இதான் மண்புழு வளர்க்குறது. நன்றிங்க ஐயா, வணக்கம். இது வந்து நாத்தாங்களுக்கு நம்ம காய்கறி தோட்டத்துக்கு காய்கறி கத்தி செடி வெண்டை செடி மிளகாய் செடிக்கெலாம் இது வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். கிட்டத்தட்ட இது வந்து சீக்கிரமாக வந்து ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ அளவுக்கு இது வந்து நமக்கு வந்து மண்புழு உரம் தரும். இந்த மண்புழுங்க எப்படி இருக்குது பார்க்கலாம். நன்றி.